ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக காசு கொடுத்து விலையுயர்ந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணாலும் பாத்ரூம் வந்து க்ளீனாக இல்லையா? அப்போ இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டு பாத்ரூமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாத்ரூமில் எவ்வளோ பெரிய விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலும் இந்த பொருளை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கான இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூமை காட்டிக்கிறேன். பாத்ரூமு ரொம்ப வந்து விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்சு போயிருக்கு. அதேமாதிரி அந்த தண்ணி விழுற அந்த பைப்லேயுமே ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு போயிருக்கு. பாத்ரூமில் அழுக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. பாத்ரூமை க்ளீன் பண்ணல, இந்த பொருள் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப மெயினான ஒரு பொருள் வந்து சீயக்காய். இதுதான் வந்து ரொம்ப மெயினானது. இந்த சீயக்காய் வந்து தலைமுடியை எப்படி வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான டைல்ஸ் கரையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெண்டு வந்து சீயக்காய் பாக்கெட் எடுத்துருக்கிறேன், ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி தட்டிட்டேன். இது கூட ஒரு ஷாம்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு ரூபாய் ஷாம்பு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்கெட்டையுமே வந்து நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சோடா உப்பு, அதாவது ஆப்போ சோடா, நம்ம சமையல் சோடா சொல்லுவோம், அதுதான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போ சோடா ஒரு பேட் ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கரைகள் எடுக்கிறதுக்கும் இந்த ஆப்போ சோடா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லெமன் கூட நீங்கள் வந்து ஒரு லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். நம்ம ஷாம்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து முறையாக இருக்கும். இந்த சீயக்காய் பொடியில் வந்து நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கிறதுனால க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூந்தி கொட்டெல்லாம் வந்து நல்லா முறையும் வரும். அதே மாதிரி விடாப்பிடியான அழுக்கு கரையை போக்குறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பாத்ரூமை நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மூடியில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு க்ளீனிங் லிக்யூடு வந்து ரெடி ஆயிருச்சுது. இப்போ பாத்ரூமில் எங்கெல்லாம் வந்து விடாப்பிடியான உப்புக்கரை இருக்கும் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம். பாத்ரூமில் ரொம்ப வந்து விடாப்பிடியான உப்புக்கரை இருந்துச்சுது அப்படின்னா இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உடனே வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து படுற மாதிரி நல்லா வந்து இந்த லிக்யூடை வந்து நம்ம வந்து நல்லா தெளித்து விட்டுக்கணும். கொஞ்சம் அதிகமாகவே வந்து தெளித்து விட்டுக்கோங்க. நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல முறையோடையும் அழுக்கும் சேர்ந்து அந்த உப்புக்கரை இருந்தாலுமே நல்லாவே போயிடும். பாத்ரூமில் இருக்கிற அந்த பம்புலையுமே இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம். அந்த பம்புலையும் இருக்கிற அந்த ஸ்டீல் பம்பில் இருக்கிற உப்புக்கரையுமே இந்த சீகக்காய்க்கு வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஆப்போ சோடா சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற உப்புக்கரை எல்லாமே வந்து நல்லா போயிடும். இந்த மாதிரி வந்து பம்புலையும் நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கைப்பிடி உள்ள ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. தேய்க்கும்போது கையில் வந்து க்ளவுஸ் எதுவும் போட்டுட்டு தேங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிறதுனால நான் அப்படியே தேய்க்கிறேன். இந்த ஸ்க்ரப்பர் வந்து பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது விலையும் கம்மி தான். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப வந்து நம்ம அழுத்தம் கொடுத்துலாம் வந்து தேய்க்கணும் தேவையே இல்லை. நான் இந்த ரெண்டு சைடுமே ஒரு சைடு நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். தேய்ச்ச சைடுக்கும் தேய்க்காத சைடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சா போதும். ரொம்ப வந்து கையை போட்டு அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சாலே அதில் இருக்கிற விடாப்பிடியான உப்புக்கரை, அழுக்குக்கரை இது எல்லாமே வந்து நல்லாவே வந்துடும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த லிக்யூடு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பொருள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள் தான். ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நல்லாவே. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு நான் வந்து ஒரு சைடு வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டுறேன். தேய்ச்ச சைடுக்கும் தேய்க்காத சைடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு எப்படி இருந்தது, அழுக்காக வந்து ரொம்பவே இருந்தது. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம தேய்ச்ச சைடும் தேய்க்காத சைடுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி சீகக்காய் வச்சு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். ஏன்னா சீயக்காய் பவுடரில் வந்து நிறையா வந்து பொருட்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் இருக்கும்.
பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும். அதுலேயும் வீசிங் உள்ளவங்களுக்கு அந்த கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒத்துக்கவே ஒத்துக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி லிக்யூடு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். பாத்ரூம் கீழே இருக்கிற டைல்ஸையுமே நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். நம்ம வந்து ரொம்பலாம் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து கையெல்லாம் வச்சு ரொம்பலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே போதும். நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தேய்க்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா முறையாக வரும். ஷாம்பு வந்து ஒரு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நல்லா பாத்ரூம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஷாம்பு தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு நான் காட்டுறேன். க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி டைல்ஸ் எப்படி இருந்தது, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு காட்டினதையும் இப்போ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறதையும் உங்களுக்கு தெரியும். இந்த டைல்ஸ்லேயும் அந்த செவரில் இருக்க டைல்ஸ்லேயுமே வந்து ரொம்ப கரையாக இருந்தது. இப்போ வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சுது. இப்போ பைப்பையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பைப்பை தேய்க்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கிறேன். பைப்பில் வந்து ரொம்ப வந்து உப்புக்கரம் அப்படியே படிஞ்சு ரொம்பவே வந்து இருந்தது. இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்பேன். பைப்பு வந்து எவ்வளோ உப்புக்கரையாக இருந்தது அப்படிங்கிறத. இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்சு போய் இருந்தாலுமே பாத்ரூம் வந்து நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பைப்பு வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து க்ளீனாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது ரொம்பவே உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்சு போய் இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மீதம் இருந்த இந்த லிக்யூடை வந்து வாஷ்பேஷில் தான் வந்து நான் வந்து ஊற்றியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுங்க. ரொம்ப அழுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு உடனே வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். நான் ஊற வைக்கலை, நான் வந்து உடனே தான் வந்து தேய்க்கிறேன். தேய்க்கும் போதே வந்து வித்தியாசம் தெரியும், நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். வாஷ்பேஷன்லாம் வந்து ஒரு மாதிரி மஞ்சக்கரையாக படிஞ்சு போய் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த மஞ்சக்கரைலாம் இருக்கவே இருக்காது, அப்படியே படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த சீகக்காய் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நான் கழுகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நான் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அதோடய கலர் வந்து நல்லாவே மாறி போய் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து லிக்யூடு ரெடி பண்ணி உங்கள் வீட்டு பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. பார்க்காதவங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக காசு கொடுத்து விலையுறந்த லிக்யூடெலாம் வாங்கணும்னு தேவையே இல்லை. இந்த ஒரு லிக்யூடு இருந்தாலே போதும். இன்றைக்கான இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.